अम्मा अम्मा ओहो नाना ना உங்களுக்கு அம்மாவா இந்த வீட்ல உன்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு குழந்தைகள் இல்ல அதனால நானே உன்ன அம்மானு கூப்பிட்டேன் வீட்ல இல்லன்னா என்ன ஜெயில இருக்கிற 500 கைதிகளும் என்ன அம்மா அம்மானு தானே கூப்பிடுறாங்க குழந்தைங்க இல்லங்கற குறையே எனக்கு தெரியலங்க வாஸ்தவம் தான் ஜெயில்ல இருக்கிற 500 கைதிகளும் நம்ம குழந்தைங்க தான் நான் வரட்டும் குழந்தை செல்வங்களை பார்க்க இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் புறப்பட்டீங்க நேற்று சில புது குழந்தைகள் வந்திருக்கு அவங்கள பார்க்க இந்த குழந்தைங்க யார கொலை செஞ்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கோ ஆமா இப்படி சதா உத்தியோகம் ஜெயில் கைதிகள்னு நினைப்பா இருக்கீங்களே நம்ம குடும்பத்து மேலயே கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்ன குடும்பத்துக்கு கவனிக்காம விட்டுட்டேன் அல்லிக்குடம் கிராமத்துல நமக்கு கொஞ்சம் நிலம் இருக்குங்கற நினைப்பு இருக்கா குத்தகைக்கு விட்ட இடத்துல இருந்து நமக்கு நெல்லே வர்றது இல்லங்கற நினைப்பு இருக்கா இருக்கு நான் என்ன பண்ணனும் இப்ப இருக்கிற ஆளை மாத்தி நமக்கு நெல் அனுப்புற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து குத்தகைக்கு விட்டுட்டு வாங்க சரி அப்படியே செய்யற यार इतने मात पुरिंगे? मधी चली रही हूँ माँ। अंगे माणी केमनो एक नल्ला पंगेर का। आउन उसे माती पाकर हूँ। नहीं, ना बैठना। अरे यार अंगे। अरे। बाइक दी ना। किन्ना बड़े आटे से पच्चे तने मुझे लगी। काल अंगाटी ना व्याले की पगवा। ये ले वो नोड़े कोड़े तले गुजी काल पन्ना। यदि यार वन ना है वो इंगा सेंगला। अपो ना ये दिल्ली में उड़ मिला था ना। फिराना वाह। आज पाल निकलो उठ बुला। भाई, हद को लेवर कुमो को मेरे पाव तपारा। ना उंगला व्यार अंगा तानी आप आकर ना। ना मूर ले, मत तो मूर मरे परी ये पूंग आर कुदा, ले बीच आंगर कुदा। यार में पाक का देरा। इन दो रेडन ताने। यार में पाक का देरा माइजे। इंगे कोड़े, नम रंडी बेरे उतर पाती कर रहे। यार है। अंगा पारे। आया, आया ना रे। அவர் நம்மள இன்னைக்கு நேத்துமா பாத்துட்டு இருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைல சொப்பு வச்சு விளையாடுற நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு பகல்ல தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாரு ராத்திரியில ஊருக்குள்ள போய் யாரார என்ன தப்பு பண்றாங்கன பார்த்து அவங்கள தண்டிப்பாரு தண்டிப்பாரு அவர் தண்டிக்கிறதுனா எங்க மாமா மாரி முத்து பண்ற அக்கிரமத்துக்கு அவர் தூக்கலியே போட்டு பாத்து ஐயோ பரப்புல ஓட்ட போட்டு விட்டுறானுங்களே ஏ மார்க்கா தூக்கல போடல அத வந்துட்டான் ஐயோ கேடுங்க अरुद कल्याण पड़ वैसल नाला कल्याण पड़े वन
நான் விவரம் தெரியாம அந்த பொண்ண பார்த்து சங்கிலிக்கு எத்தனாவது சம்சாரத்துக்கு பிறந்தேன்னு கேட்டேன். அது திரு திருன்னு முடிச்சது. வாடா மாணிக்கா, யார் வந்திருக்கா பாத்தியா? கும்பிடணுங்க ஐயா. ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஊருக்கு வந்திருப்பேன். ரொம்ப நல்ல பையன் ஐயா. கொஞ்சம் கைய காமிச்சு விட்டீங்கன்னா. அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன் ஐயா. வணக்கம். 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 நான் மாரிமுத்து. எங்க உங்க மாமா செங்கிலி பிள்ளை? ஐயா நிலத்துக்கு கிஸ்து கட்ட மாமா போயிருக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் என் நிலத்துல வர்றது வரி கட்டத்த உதவுமோ? வரி கட்டுறதுக்கே தாங்குமோன்னு மாமா நினைச்சிருக்கிறாரு. ஐயா நிலத்துல வேலை செய்யறவங்க இவங்க கூடவே நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஆமாங்க, வேலைக்கு வேலை செய்வோம். வேலை இல்லாத நேரத்துல ஐயா கூடவே சுத்துவோம். இவங்களை எல்லாம் அடிக்கடி பாத்துருப்பீங்களா நீங்க? அத்தி பூத்த மாதிரி தானே வெளியிலே வர்றது இவங்க. நம்ம இடத்துல பார்த்தது இல்லையே. அப்படியா? இடத்த மாத்தி இருப்பாங்க ஐயா. நாங்க அப்படியே. வணக்கம் ஐயா. வணக்கம். அது அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் இந்த ஊரை ஒரு சுத்தி சுத்தி கொண்டு வந்து ஐயா காரங்கள. அது இல்ல, என்னுடையது இல்ல, என்னுடைய சிநேகிதர் காரு. கிராமத்துக்கு வரணுமேனு வாங்கிட்டு வந்து. அது மட்டும் இல்ல மாமா, நம்ம நிலத்து மேல குட்டை இருந்துச்சு பாருங்க, அத மாத்தி அந்த மாணிக்கம் பாயா இருக்கிறான் பாருங்க, குட்டையா போடா வந்த மாதிரி அவ மேல எழுதிட்டேன்னு சொல்றாரு. சொல்ற பிருந்தாவனம். என்ன பிருந்தாவனமா? பொண்ணு கட்டியிருந்தா ஞாபகம் இருக்கும். நான் நாலாவது இல்ல, போனவங்க புண்ணியம் பண்ணாங்க. நான் பூங்காவனம். என்ன சங்கிலி பிள்ளைங்களா? பரவாயில்ல, என் நிலத்து குத்தகைய பக்கத்து விட்டு மாணிக்க மேல மாத்திட்டேன். மாணிக்கத்து மேல குத்தகைய மாத்திட்டாங்களா மாமா? சாமி அப்படி செய்யப்படாது. அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நான் படாத இன்சப்பட்டிருக்கேன். ரொம்ப லாஸ் நஷ்டம். நீங்க கொஞ்சம் விட்டு பாருங்க, என்ன கதியாவதுன்னு பாருங்களேன். ஆமா ஆமா, அங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் பேர்ல மாதிரி. ஐயா நீங்க பெரிய மனசு வைக்கணும். யார் வார்த்தையை கட்டுப்படி பேசப்படாது. எங்கிட்ட எங்கிட்டே இருக்கட்டும். இருக்கட்டும் ஐயா. ஐயா ஐயா, நானே உரம் போட்டு நானே தண்ணி பாய்ச்சி கண்ணுக்கு கண்ணா கதனை வளர்க்கிறானுங்க. ஒரே உரம் பூராவும் இவன் தான் போட்டிருக்கான். தண்ணி மட்டும் நான் தான் பாய்ச்சுவேன். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். நான் பேருக்கு மாத்திட்டேன், இனி மாத்த முடியாது. வரேன் ஐயா. ஐயா ஐயா ஐயா. இந்த மாதிரி தினமும் கையால சாப்பிடுங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடுன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படி சொல்ல போறேன்? நாளைக்கு ஒருத்தி வந்துட்டா அப்புறம் அவ கைதான் எனக்கு நின்று சொல்ல போற. அதுக்கு தாமா சொல்றேன், உள்ளூர்லயே நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிடும். பாமா. என்ன என்னது கையில? பொரிச்ச குழம்பு, நானே செஞ்சது. அத்தைக்கு பிடிக்கணும் எடுத்துட்டு வந்தேன். அத்தைக்கு பொரிச்ச குழம்பு பிடிக்காது, அதுவும் உங்க வீட்டு குழம்புனா சுத்தமா பிடிக்காது. கட்டி போட்டு. அவன் யாருக்காக கொண்டு வந்திருக்கான்னு புரியாத மாதிரி பேசுறியடா. இங்க வச்சிடமா. ஏன்பா கேசவா, இந்த ஜெயிலுக்கு நீ எத்தனாவது வாட்டி போடிடா? முத முத வலதுகார வச்சு வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? கண்ணு கண்ணு வீச்சுக்கிட்டே பேசுற. நீயும் கைதி, நானும் கைதி. பேசாம மீதி என் தலையெழுத்து ஜெயிலுக்கு வந்து இந்த மிதிக்கிற வேலை என்னை விட்டு போக மாட்டேங்குது. வெளியிலே மண்ணு மிதிக்கிற வேலை தானா? நான் ஏன்டா மண்ணை மிதிக்கிறேன்? நானும் ஆளை மிதிச்சவன். ஆளை மிதிச்சியா? ஏன்டா அலற? என் மாமனை சொல்றேன், அவருக்கு வாயு கோளாறு. சின்னையே கதியில படுத்து கிடப்பாரு. ஒருத்தர் தாண்டப்படாத, உடனே நீட்டி கவுத்தடிச்சு படுத்துக்குவாரு. கேசவா முதுக மிதி, காலை மிதி, கைய மிதின்னு உயிர் எடுப்பாரு. அவருடைய கஷ்டம் தாங்காம நான் ஊரை விட்டு ஓடுனேன். புடிச்சு கொண்டாந்து உள்ள போட்டாங்க. ஆளை மிதிச்சதுக்கா உள்ள கொண்டாந்தாங்க? ஆறாவன் வேற கேசவா கிடைக்கல இவங்களுக்கு. ஒண்ணு இல்லப்பா, வயிற்று பசி. வயிற்று பசியா? உனக்கு வேற எங்க பசிக்குதுன்ற?
வயிற்றுலதான் பசிக்குது. எனக்கு அங்கதான் பயிச்சுது. கேட்டு பார்த்தா யாரும் தரமாட்டேன். சரி நம்மளே எடுத்து போமேன்னு பார்த்தேன். பொம்பளை கழுத்துல தாலி கயிறு இருந்தது. புரிச்ச இருக்கும் போது தாலி அறுக்கப்படாது என்ன? புரிச்சக்காரன் குளிக்கும் போது கிணத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து தாலி அறுத்தேன். போலீஸ்ல புடிச்சிட்டாங்க. கேட்டாங்க என்னங்க புடிச்சுனா போயிட்டாரா, அப்புறம் தாலி அறுத்துட வேண்டியதானு சொன்னேன். போனது விட்டாங்க. யாருகிட்டடா அவன் டூப்ப விடுற குலக்கைது? ஏன்டா கூட்டத்துக்கு வர்ற? தெரியல. அப்புறம் ஏன்டா வெறுப்பு ஏத்துறீங்க? பொழுது போகலையா உங்களுக்கு? வேற எப்படித்தான் வந்தேன்? வேன்ல வந்தேன். நாங்கெல்லாம் நடந்தா வந்தோம். என்ன தப்பு பண்ணிட்டுப்பா உள்ள வந்த? அது முன்னால ஒரு பையன் பின்னால பாக்கெட்ல பர்ஸ் வெளியே தெரிய முடியா வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தான். எடுத்துக்கிடாங்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் கைய வச்சேன், அவர் வச்சுட்டாரு கைய. எவரு? அவர்தான் பையனாட்டுவன், உங்கள் நண்பன். விட்டுருங்க சார்னா குழந்தை விட்டாரு. புதுமை ஒருத்த வந்தா பிச்சு புடுங்குவீங்களா? இதா இங்க ஒரு முகம் இருக்குதா, இதை கேளுங்க. அண்ணே எப்படி உள்ள வந்தீங்க? பையாபுரியன்னு கொஞ்சம் வாய திறந்து சொல்லுண்ணு. தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. எப்படி இவர் வாய திறந்தா ஆடை அடிக்கும் இந்த கேஸ். தண்டனைக்காக பயந்து இப்படி வேலை செய்யக்கூடாது. வேலைக்கு பயந்து வேலை செய்யும். சரி முடிச்ச வைக்க. நல்லா மிதின்னு சொல்லுவாரு பார்த்தேன், என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த ஜெயிலே இவர் ஒருத்தர் தாண்டா நல்லவர். நல்லவரா இருந்து என்னடா பிரயோஜனம்? அவரும் நம்மள மாதிரியே இந்த ஜெயில் காம்பவுண்ட் குள்ள தானடா இருக்காரு. நல்லா வேலை செய்யுங்கடா. விழுந்துடாத, நேரம் நின்னு பாரு. செம்பு செம்பு செம்புதாது. வேற என்ன மாமா? மாட்டை காணும். மாட்டை காணம்மா? அடா பாவி, மனுஷனை காணும்னாலும் பத்திரிகையில போடலாம், மாட்டை காணும்னு எங்க போடுறது? இன்னைக்கு நேரத்துல ஏறு கட்டணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப மாட்டை காணும் என்ன பண்றதுங்க? நேரத்துல ஏறு கட்டணும் நினைச்சு இல்ல, அதனாலதான் மாட்டை காணும். மாட்டுல இருந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கானுங்க போல இருக்கு. என்னையா புளிச்சு புளிச்சுட்டு என்னமோ கீழே எச்சிய துப்பிக்கிட்டே இருக்கிற? எச்சல கீழே துப்பானா? மூஞ்சிலா துப்புவாங்க. துப்புவேன் துப்புவேன். என்ன பல்லு குச்சியா? என்ன மில்லு குச்சியா? நீ வசதியா இருக்கிறேங்கறத இந்த பல்லு குச்சியில காட்டுற போல இருக்கு. அது போட்டோம். உன் மச்சனை எங்க? என்ன அடியில் வச்சிருந்தேன் காணும். என்கிட்ட காட்டா? இல்ல இல்ல, மாட்டையும் காணும், உன் மச்சனை நீ காணமேன்னு கேட்டேன். மாட்டை காணும்னா என் மச்சன் தான் எடுத்துருந்தா? அவன் என்ன திருட்டு பேர நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவன் என்ன நத்தம் பட போக்கா? அவனுக்கு சோறு இல்லையா? அவன் 10,000 பேருக்கு அவன் சோறு போடுவாண்டா? அவன் அனாதை பையன் நினைச்சுக்கிட்டு பேசுறேன். நீ என்னடா, நம்ம மாடு என்னடா? நீ மாட்டை சரியா தேடாமே இந்த பய பேச்ச கேட்டு சங்கிலிட்ட சண்டைக்கு போனேன். புடிச்சு கட்டுறா? மாட்டை புடிச்சு கட்டுறீங்க? ஒண்ண புடிச்சு கட்டுறதா? இது எங்க மாடியா? விளையாடுறீங்களா? நேத்து ராத்திரிதான் 300 ரூபாய் கொடுத்து இந்த மாட்டை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஏண்டா வித்தியா? யாரையும் அவங்ககிட்ட வச்சது? அட நீ இல்ல தம்பி, நல்ல வாட்ட சாட்டமா மாடு மாறியே இருப்பான் ஒருத்தன். இவன் தான் மாட்டை என்கிட்ட விட்டு விட்டு அதை தும்ப அறுத்துக்கிட்டு ஒடியாத அளவுக்கு பழக்கி வச்சிருக்கீங்களா? யாருடா உங்ககிட்ட மாட்டை விட்டது? யாருடா? சத்தியமா இவன் தான் வித்தான், பொய் சொல்லல. இவனா தெரியாத உனக்கு எந்த ஊர்? பக்கத்து ஊர் தான். கிடையாது, எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. பேசாம பஞ்சாயத்துக்கு வாங்க. எதுக்கப்பா நீ? அதாவது ஊர் கூட்டி ஆச்சுன்னா உனக்கு தாப்பா கேவலம். 4 பேரும் மூக்காலே சிரிப்பாங்க. மாட்டை வித்தவே நீ கேவல எனக்கா வரும்? அங்க வந்து பாரு யாருக்கு கேவலம் வருதுன்னு. வாங்கப்பா மாட்டை விட்டுட்டு. உங்ககிட்ட இந்த மாரிமுத்து மாடை வித்தது நெசந்தானா? சத்தியமா சொல்லணும். என்னங்க நீங்களும் இப்படி கேக்குறீங்க? நான் பக்கத்து ஊருக்காரங்க, போய் சொல்ல மாட்டேன். எனக்கு பணம் முறையா இருக்குது. இந்த மாட்டை எடுத்துக்க 300 ரூபாய் பணம் கொடுன்னு வந்து கேட்டான். கத்தகத்த 300 ரூபாய் கொடுத்தேன். வாங்கினது மெய்யா பொய்யாங்கிறது நீங்களே கேளு. ஐயா கம்பளத்துக்காரியா, இந்த முனியாண்டி பய சீட்டு கட்டுக்கு மாதிரி கத்த கத்தையா நோட்டு கொடுத்து இவனுக்கு கொடுத்து தயார் பண்ணிருக்கான். தயார் அதான் இப்படி பேசுறான். ஓய் செங்கிலி, நானா பொய் சாட்சி சொல்றேன்? ஊரா மாட்டு திருடி என்கிட்ட விட்டு பணம் வாங்கிட்டு வர சொன்னதும் இல்லாம என்ன பார்த்து பொய் சாட்சி சொல்றேங்கிற? குத்தத்தை ஒத்துக்க போறியா இல்லையா? ஒன்னு தாண்டா என்ன? ஆமா
ஒத்துக்காம வேற என்னங்க பண்றது? ஆனா ஒண்ணு சொல்றனுங்க, இந்த வாயால நான் திருடலீங்க, இந்த பயதான் திருடனா? ஐயோ இல்லீங்க, திருடனமும் நான் தாங்க. ஆனா மாமார் சொல்லிதான் செஞ்சனுங்க. அத பத்தி எல்லாம் இல்ல. மொத்தமா எவ்வளவு போடலாம்? 500 போடலாம், 600 போடலாம், 500 போடலாம், மன்னிச்சு முட்டலாம். அது முடியாது. 500 அவதாரம். எப்படி அபிப்பிராயம்? கரெக்டே, பெரிய கதை சொல்லிட்டீங்கல்ல. கட்ட தவறுனா ரெண்டு பேரும் ஊருக்குள்ள நடமாட முடியாது. வேண்டாம் பட்டு, மற்ற மற்ற செலவுகள் போக்குவரத்து எல்லாம் இவன் கொடுப்பான். வாங்கிட வேண்டியது. கண்ண காட்டுது பாருங்க. அவளையே மிரட்டுறீங்க. அப்ப நீ போ, அங்க ஒண்ணும் முடியல, எல்லாம் இங்கதான். மூடுங்க வாய. மாமா மாமா, மீசரமா பேசுது மாமா. என்னடா பண்றது, நம்ம வீடே கட்டி போச்சு. உன் பெரியக்கா இருக்கும் போது அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்தா, இப்ப இந்த சின்னக்கா இருக்கால அவளுக்கு நான் பொண்டாட்டியா இருக்கிறேன். நீங்க தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. சும்மா இடம் கொடுத்துட்டேனா? என்ன வீடு கட்டவா? ஆளை பாரு, கல்யாணமான புதுசு பாரு, சின்னஞ்சிறு வயசு, மாப்பம் பிடிக்கிற வயசு. ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி சுத்தி பாக்கலாங்களா? மூட்டையெல்லாம் இறக்கி போட கொஞ்சம் நேரம் ஆகும். ஓஹோ, அப்ப இன்னொரு வாட்டி பாக்கலாம். சரிங்க. மணிக்கம் அம்மாவை சாப்பாடு போட சொல்லி சாப்பிட்டு போகணும். நமக்கு எந்த ஊரு? சூப்பரண்ட் ஐயா ஊர் தான், அள்ளிக்குளம். இங்கிருந்து ஆறாவது மைல ஐயா நிலத்தை இப்ப நான் தான் பாக்குறேன். அப்படியா? நமக்கு எந்த ஊருங்க? பக்கத்துலதான், 20-30 மைல இருக்கு. நம்ம ஊர் பக்கமா இருந்தா போற போக்கில ஏதாவது சேர்த்து சொல்லி விடலாமேனு கேட்டேன். வீடு இருக்கா? அந்த பழக்கம் இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உட்காந்து வச்சு ஊட்டணுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, நான் ஒரு பொழுது ஆயுள் கைதிக்கு என்ன ஒரு பொழுது வேண்டியிருக்கு? சொல்லு சொல்லையா, நான் வெளியே சொல்லல. இவ்வளவுதான் சாம்பாரா? ஒரு பொழுதுன்ற, அப்புறம் இவ்வளவுதான் சாம்பாராங்கிற? சித்தனையா? யோ, வர்றதுக்கு முன்னால சிந்திக்கணையா, வந்ததுக்கு அப்புறம் என்ன சிந்தனை? இந்தா வழி சாம்பாரோ.
அதே சாம்பாரா உனக்கு ஐட்டம் வேற மாத்திரமா வேண்டாம் அப்படி சின்னியா சாப்பிடு பக்கத்துல கஞ்சி இருக்கு பாரு அதிக என்ன எனக்கு சோத்தோட அருமை தெரியும். நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்க, மணி அடிச்சுட்டு சோறு போட்டுறாங்க, வெளிய ஊரு உருண்ட சோத்துக்கு ஆளா பறக்குறாங்க. நான் அடிக்கடி வெளியே போயிட்டு உள்ள வர்ற சோறு சோறு நீ ஏண்டா கத்துற சோத்தால் அடிச்ச பிண்டோ எச்சு சோறு நீ ஜெயிலுக்கு வந்த நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் சக்திக்கு நீ கொலை பண்ணலாம், என் சக்திக்கு நான் பிக் பாக்கெட் அடிக்கலாம். அப்படி இல்லாம நான் ஒரு கொலைகாரன் வச்சுட்டேன், நீ ஒரு பிக் பாக்கெட் வச்சுட்டேன். நான் ஏண்டா பிக் பாக்கெட் அடிக்கணும், உழைச்சு உழைச்சு உருக்கேர்ந்த உடம்புடா, நான் சிந்தபடா. என் கையில கிடைச்ச ஒண்ணு அப்படியே நசுக்கி கம்பிக்கு என்ன பண்ணிக்கலாம் பாடம் அடங்க மாட்டேன். நீ சிங்கமணி அப்பா சிம்ம குரல் அப்ப ஏற்பட்ட சிங்கம் வலையில மாட்டினப்ப என்ன மாதிரி சுண்டலி தான் காப்பாத்திச்சு. ரெண்டாம் கிளாஸ் பாடம் அப்ப படிக்கிறேன், இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போங்கடா அண்ணன், நான் கிட்ட வரமாட்டேன், வந்தா நீ என்னை பிசைஞ்சு கம்பிக்கு என்ன பூச்சிடுவேன். உட்காந்து கொண்டா அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு, அது ஒண்ணு பண்ணாத. எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுக்கு, நான் பரமா வர்றேன். இருந்தாலும் மண்ணுலகில் நீதானே என் மனதினிலே வாழ்கின்றாய். பட்டாக்கத்தில் பல பழக்குது, பார்த்த உடம்பு வெல வெளக்குது. ஆஹா, அனல தக்கே வெளி பார்க்குது, ஆடு கோழி பலி கேட்குது. எப்படி பட்டாக்கத்தில் பல பழக்குது, பார்த்த உடம்பு வெல வெளக்குது, அனல
பதினாறு பட்டா கட்டி ஆட்டமாட்ட விட்டாரு. பின்ன எத பொய்யன் குழுகம் போக்கிரிப்பாய பொல்லாதவனை வெட்டி போடும். பொய்யன் குழுகம் போக்கிரிப்பாய பொல்லாதவனை வெட்டி போடும். எப்படி? கோபத்தினால் உள்ளம் வெடித்து பல்லை காட்டிட்டு காலை மாட்டிட்டு பகை குடுமியை கையில் பிடித்து அந்த படுபாவியின் தலை வெட்டிட சுடுகாட்டினில் பறை கொட்டிட வாளுடன் துடிக்கிடும் மீசை என்னாலும் செய்வாயடி பூசை. ஐயவாழ தெய்வமான ஐயனாரே நம்ம ஐயம் தீர்த்து மெய்யின் பாதை சொல்லுவார். ஓஹோ ஐயவாழ தெய்வமான ஐயனாரே நம்ம ஐயம் தீர்த்து மெய்யின் பாதை சொல்லுவார். இருக்கிற பேர் போய் அப்புறம் விலங்கு புள்ளேன்னு பேர் வரதெல்லாம் ஏன் உனக்கு? வேற என்ன மாப்பிள மாத்திட்டேன் இருக்கி யார் நம்ம மாணிக்கம் இல்ல சார் மாம்பழம் மாணிக்கமா மாம்பழம் ஆகுது புளியம்பழம் ஆகுது நம்ம மாணிக்கம் பக்கத்து விட்டு மாணிக்கம் அட இவனா அவன் ஒத்துக்க மாட்டானே எவன் சொன்னவன் சும்மா உனக்கு தெரியாதுங்க அவன் கை காலில் விழுந்து அப்பா என் பொண்ணை நீ கட்டிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு ஆமாம் கால நான் விழுந்து கட்டிக்க முடியல நான் செய்யல அஜித் சாதி கூட்டி தந்துட்டு அஜித் சாதி கூட்டி தந்துட்டு அஜித் மேல படிக்கிறேன் மாமா எனக்கும் கோகிலாவுக்கும் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வைக்க சொல்லுங்க மாமா உனக்கும் கோகிலாவுக்குமா கோகிலாவும் ஒண்ணும் கிடையாது பார்த்த பயம் ஊழல இன்னைக்கு சாயங்காலம் ஐயனார் கோயில் போறீங்களா வர உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சந்தோஷமான சமாச்சாரம் தான் இந்த மாணிக்க பயலும் கோகிலாவும் இன்னைக்கு சாயங்காலம் இதே ஐயனார் கோயில சந்திக்கிறதாகவும் பேசிக்கிட்டாங்க ஒரு ஐடியா என்னடா என்னடா அந்த மாணிக்கம் பயலானதான உனக்கு இவ்வளவு வெடுக்கல வருது உனக்கு என்னன்னு சந்தேகம் அவனை கேட்டு கட்டி தீர்த்து கட்டுறதுன்னா ஆணை இல்லடா ஒரு கையோ காலையோ வாங்கி போடுறது அதுக்கப்புறம் உங்க மாமா அவனுக்கு எப்படி பொண்ணை கொடுப்பாருன்னு நானும் ஒரு கை பாக்குறேன் மாணிக்கத்தை கை வேற கால் வேறையா ஆம்பளை சாப்பி போடலாங்கிறியா அதுலே நீ கவலைப்படாதப்பா ஒன்னு நாங்க பாத்துக்கிறோம் கோயில சந்திச்சு பேசிட்டு போற போது மாணிக்கம் வயல் எல்லாம் சுற்றி பாத்துட்டு போவா அப்ப நாம பாத்துக்குவோம் ஐயனாறு நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும் ஆயுசுக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் மனசும் எம் மனசும் ஒன்று போல இருக்கணும் ஓ
எல்லாம் நடக்கணும். உம் மனசும் எம் மனசும் ஒன்று போல இருக்கணும். வெக்கத்திலே சிவக்கணும் பட்டு கண்ணும் ரெண்டும் நல்ல வெக்கத்திலே சிவக்கணும். அறைக்கு வெளியே தோழி பெண்கள் தலதலன்னு சிரிக்கணும். அடுத்த நாள் விடிஞ்சதும் தான் அடைச்ச கதவை திறக்கணும். அறைக்கு வெளியே தோழி பெண்கள் தலதலன்னு சிரிக்கணும். அடுத்த நாள் விடிஞ்சதும் தான் அடைச்ச கதவை திறக்கணும். ஆயுசு நினைச்சதெல்லாம் நடக்கணும். மனசும் எம் மனசும் ஒன்று போல இருக்கணும். பசியும் கூட பறக்கணும். நடந்து வரும் அழகை பார்த்து பசியும் கூட பறக்கணும். ஐயனாறு கோயிலுக்கு ஆண்டதோறும் படைக்கணும். அம்மா மனசு குளிரணும் ஆண்டவன் கண் துறக்கணும். ஐயனாறு கோயிலுக்கு ஆண்டதோறும் படைக்கணும். அம்மா மனசு குளிரணும் ஆண்டவன் கண் துறக்கணும். நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும். ஆயுசுக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கணும். உம் மனசும் எம் மனசும் ஒன்று போல இருக்கணும். என்ன யாருக்கு தெரியாது குறுக்கல் பட்டக்கு நொடிப்ப. நீ தான் என் விஷயத்துல குறுக்க வந்துட்டு இருக்க. முதல்ல உன் குறுக்கல பத்திரமா பாத்து பொட்ட செட்டி. என்னடா கேக்கிறதுக்கு பதில் சொல்லாம போறாங்க? Thank you.
ப்ராசிக்யூஷன் தரப்பு வாக்கு மூலங்கள் சாட்சிகள் மூலமாக எதிரி மாணிக்கம் மாரிமுத்துவை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திய குற்றம் நன்றாக ரிஜுவாயிருக்கிறது. எதிரி மாணிக்கம் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். ஆகையால் எதிரி மாணிக்கத்தை இந்தியன் பீனல் கோடு 322 செக்ஷன் படி குற்றவாளி என்று ரிஜுப்படுத்தி அவருக்கு இந்தியன் பீனல் கோடு 325 செக்ஷன் படி 5 வருஷம் கடுங்கால தண்டனை விதிக்கிறேன். சொக்கலிங்கம் 4 வருஷம், நாராயணன் 6 வருஷம், ராஜு 5 வருஷம், இப்ராஹிம் 4 வருஷம், கணேசன் 5 வருஷம், கிருஷ்ணன் 4 வருஷம், மாணிக்கம் 5 வருஷம். ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி சுத்தி பார்க்கலாங்களா? எல்லாரையும் குவாரண்டைன் கழிச்சிருக்கோம். ஏமே நடுவரே, இப்படி அழுது அடம் முடிச்சா மேற்கொண்டு ரொம்ப அழ வேண்டியிருக்கும். பீ கேர்ஃபுல். மாணிக்கம், இங்கேயும் மனுஷங்க தான் இருக்கிறாங்க. சில நல்ல மனிதர்களும் உணர்ச்சி வசப்பட்டு சில சந்தர்ப்பத்துல தப்பு பண்ணிடுவாங்க, அது சகஜம். மனசை திடப்படுத்திட்டு தைரியமா இரு. என்ன தெரியுதுங்களா, 300 வாட்டி சூப்பரண்டியா வீட்டுக்கு நெல் மூட்டை கொண்டு வந்தன. ஆமா, நீ எப்படி இருக்க? அநியாயமா என் சொந்த வாழ்க்கையில ஒருத்தன் தலையிட்டான், அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இதோ பாரு, வம்பு சண்டைக்கு போக கூடாது, வந்த சண்டையை விடவும் கூடாது. அநியாயமா அடுத்த வாழ்க்கையில தலையிடுறவன் எல்லாம் அடிக்கணும். எத்தனை வருஷம்? 5 வருஷம். உடு தண்டன காலத்தை சந்தோஷமா கழிச்சிட்டு உலகத்துக்கு தேவையான புது மனுஷனா வெளியே போகணும். நான் மட்டும் புது மனுஷனா போய் என்னங்க பிரயோஜனம்? ஊர்ல எல்லாரும் பழைய மனுஷனா தானே இருப்பாங்க. இதுக்கு தான்ப்பா, தப்பு பண்றானோ பண்ணலையோ எல்லாரையும் ஒரு தடவை ஜெயில போட்டு அனுப்பிச்சிடணும். ஒழுங்கா இருப்பான் பாரு. என்ன இப்படி 5 வருஷம் உள்ள தள்ளிட்டு அந்த மாரிமுத்து ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். மாணிக்கம் பயிரக்கானே அவன் உன்ன எத்தனை வெட்டு வெட்டுனா, எங்கெங்க வெட்டுனா? மாமா, தலையில கழுத்துல இருப்புல மாசை மாசால வெட்டுனா மாமா. இத்தனை வெட்டு வெட்டி நீ சாகல பாத்தியா? நீ செத்து இருக்கணும், கடவுளே நீ செத்து இருக்கணும். நீ செத்து இருக்கணும், அவன் தூக்கு மேல கேறி இருக்கணும். அப்பதான் என் மனசு குளிந்திருக்கும். அவன் தொல்லையும் இருக்காது, உன் தொல்லையும் இருக்காது. மாமா, அப்புறம் பேரும் பாருங்க, அப்புறம் சாப்பிடாம போச்சுட்டு வெளியில போயிடுவான். அந்த புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அது மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை உங்களுக்கு. ஆமா, நீ ஏமா சாப்பிடாம இருக்க? எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியும்? சாப்பிடுமா சொன்னா கேட்கணும். என்ன கேசவா, விடுதலையா? ஆமாங்க, போயிட்டு வராங்க. போயிட்டு வர்றியா? பேச்சுக்கு சொன்னுங்க. வெளியில ஒழுங்கா இருப்பியா? மறுபடியும் மறுபடியும் இங்கே வருவியா? மாட்டிக்காம இருந்தா கண்டிப்பா வரமாட்டாங்க. நீ பிக் பாக்கெட் விட போறியா இல்லையா? சத்தியமா இனிமே பிக் பாக்கெட் அடிக்க மாட்டாங்க. வரங்க. எங்கிருந்து வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. உங்க பையன் மாணிக்கம் எழுதிருக்கான் ஜெயில இருந்து. நீங்களே கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. நான் காலையில 9 மணிக்கு புறப்பட்டு வந்தவன், இன்னும் 2-3 தெருவு போக வேண்டியிருக்கு. ஏமா கோகிலா, உனக்குதான் படிக்க தெரியுமா, கொஞ்சம் படிச்சு சொல்லிட. அத்த, நான் இந்த லெட்டரை பிரிக்கலாமா? நான் இதை படிக்கலாமா அத்த? அன்புள்ள அம்மா, உங்க மகன் அநேக கோடி வணக்கம் செய்து எழுதிக்கிட்டது. நலம் நல மரியாவா, சம்பிரதாயமா நான் இப்படி எழுதி சரியான்னு எனக்கே தெரியும். என்னை பெற்று வளர்த்து 20 வருஷம் ஆளாக்கின உனக்கு வயசு காலத்துல நான் கொடுத்தது தாங்காத வருத்தம் தான் நினைக்கும் போது என் நெஞ்சிய வெடிச்சிரும் போல இருக்கு. ஆனா நான் இங்கே சௌக்கியமா இருக்கேன்னு தான் சொல்லணும்.
நான் ஜெயில இருந்தாலும் நம்ம சூப்பண்ட ஐயா ரத்த தகப்ப மாதிரி எவ்வளவு அன்பும் ஆகிறேன் காட்டுறா தெரியுமா? அவங்க வீட்டு அம்மா அதுக்கு மேல உன்ன போலவேதான். ஆனா சாப்பிட போதா உன் கையால நீ பிசைஞ்சு உருட்டி எனக்கு கொடுப்பீ, அந்த ஞாபகம் வருது. சூப்பரண்ட் ஐயா நிலத்த நாங்க இல்லைங்கிற குறை தெரியாத மாதிரி நீயே இருந்த ஆளை வச்சு கவனிச்சுக்க. நீ என்ன பார்க்க வருதுன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் வரலான்னு சூப்பரண்ட் ஐயா சொல்ல சொன்னார். நம்ம வீட்டு பசு கண்ணு போட்டுச்சா சீம்பால் எல்லாம் வீணா போகுமே யோசிக்கும் போது நாக்கில தண்ணி ஊறு. கோகிலா தன்னாலதான் நான் செயலுக்கு வந்தேன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும். அதுக்கு நீதாமா ஆறுதல் சொல்லணும். அதுக்கு நம்ம விட்டா வேறு யாரு ஆதரவு? அத்தை அத்தான் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க மட்டும் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போறும் அத்தை. நான் அந்த துக்கத்தெல்லாம் பொறுத்துக்குவேன். உங்களுக்கு என் மேல கோபம் வருதுன்னா திட்டுங்க அடிங்க, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்த என்ன தண்டிக்காதீங்க அத்தை. எனக்கு அம்மா கூட இல்ல அத்தை. சொல்லுங்க அத்தை, அத்தான் ஜெயிலுக்கு போனதுக்கு நானும் அத்தை காரணம் சொல்லுங்க அத்தை. கோகிலா என்னம்மா? சின்னம்மா அத்தான் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு அத்தை கூட நினைக்கிறாங்க. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அவங்க என்கிட்ட வாழ்த்திருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. வளர்ந்த பிள்ளைய உயிரோட பறிகொடுத்துட்டு நிக்கிற அந்த பெத்த மனசு எப்படி துடிக்கும்னு நீயே நினைச்சு பாருமா. மேல் நான் அந்த வீட்டு பக்கமே போக்குவோம் சொல்ல. கோகிலா நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சென்னைக்கு இருந்தான் நீ அந்த வீட்டுல போய் வாழ போற பொண்ணு. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும். யாருமே இல்லாம இருக்கிற அவங்களுக்கு நாம தான் ஆதரவா இருக்கணும். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எங்கம்மா எங்கேயோ போறா போல இருக்கு. மாணிக்கத்தை பார்க்க போறேன். ஓஹோ ஜெயிலுக்கு போறியா? ஆமா ஜெயிலுக்கு போன என்ன திரும்பி வரமாட்டானா? உனக்கு என்ன வழி தெரியாதா? பெத்த மனசு கேட்க மாட்டேன். சீம்பாலு இதுனா ஜெயில எல்லாம் கொடுக்க மாட்டாங்களோ? இந்த போயிட்டு வா. இந்த பலகாரத்தை நான் கொடுத்துட்டு அத்தான் கிட்ட கொடுத்து. அங்கம்மா மாணிக்கத்தை பார்த்தா சொல்லு, எவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அவனே திருப்பி அஞ்சு ஆறு வெட்டு வெட்ட வேண்டியிருக்கு, சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு வா. சேர்ந்தாப்பல வெட்டுறதுக்கு தான் கிணறா குளமா அலறாங்க. மாணிக்கம் சூப்பரண்ட் ஐயா வீடு எது தம்பி? இந்த வீடு தான்மா. அம்மா யாரு? ஓ ரெங்கம்மாவா? வா நம்ம மாணிக்கத்தோட அம்மா மகனை பார்க்க வந்திருக்கா. புரியுதம்மா, செத்த மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்கத்தான் அவனை கவனிச்சுக்கிறீங்கன்னு அவன் அடிக்கடி எழுத. நான் கண்காணிக்கத்தான் முடியும், பெற்றவங்களை போல கவனிக்க முடியுமா? அது என்ன பையில கொண்டு வந்திருக்க? ஐயா பசங்களுக்கு வேறு கடை. அதென்ன டிஃபன் பாக்ஸ்ல? சேம் பாருங்க, பசுமாடு கண்ணு போட்டுடுச்சான்னு கடுதாசியில எழுதிருந்தா. கடுதாசி வந்த அன்னைக்கு அது கண்ணு போட்டுருக்கு. சீம்பாலுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கொண்டு வந்திருக்கேன். கொடுக்க கூடாதம்மா, வெளியில இருந்து கைதிகளுக்கு உள்ள எதுவுமே கொண்டு வந்து கொடுக்கூடாது, சட்டம் அப்படி. அவனா கேக்கலீங்களே, நான் தான் கொண்டாந்து. கிளம்போ, ரங்கம்மாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வாமா. நம்ம புள்ளங்க படங்களாமா? அந்த ஒரு பாக்கியம்தான் இல்லை,
குழந்தைங்க இல்லாத குறைக்குத்தான் இந்த படங்களை எல்லாம் மாத்தி வச்சிருக்கோம். இந்த குழந்தைங்க அழாது, அறம் முடிக்காது, அம்மானும் கூப்பிடாது. ஏம்மா பிறக்கவே இல்லையா? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எத்தனையோ வருஷம் போயிடுச்சு. முதல்ல டாக்டரை பார்த்தோம், அப்புறம் ஜாதகத்தை பார்த்தோம், கோவில் குளம் எல்லாம் சுத்தி பார்த்தோம், இப்போ இந்த படங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ பா, எங்களுக்கு அந்த குறையே தெரியலம்மா. ஜெயில இருக்கிற 500 பேரும் எங்க குழந்தைங்க தான். பிள்ளைங்க இருந்தாலும் கஷ்டம் தான், இல்லாட்டையும் கஷ்டம் தான். வரிசையா 8 பேத்து வளர்த்து வளர்த்து வருஷத்துக்கு ஒன்னா பறி கொடுத்துட்டு இருந்தும் இல்லாத கஷ்டத்தை இந்த 2 மாசமா அனுபவிக்கு. தட்டிலே சாதத்து போட்டு செய்யும் போது அம்மா அம்மா நான் கூப்பிடுற மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பிட முடியாது. படுத்தா அவன் குரல் கேட்கும், அப்புறம் விடிய விடிய தலையை சாய்க்கவே முடியாது. ஒரு இடமும் போக மாட்டான், என்னையே சுத்தி சுத்தி வருவான். அவன் பிறந்ததுல இருந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன். எனக்கு கொள்ளி வைக்கவாவது அவன் திருமணமே என்ன பொழுது கழிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அழாதுரங்கம்மா, அழாது பாரு. ஐயனார் கை விட்டுட்டாரு. சூப்பரண்ட் ஐயா தான் தெய்வமா இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒவ்வொரு கடுதாசியிலும் எழுதும். நீங்க இருக்கும் போது எனக்கு ஒரு கவலை இல்லையம்மா, இருந்தாலும் பெத்த மனசு துடிக்குதும்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் மனு எழுதி தரேன், நீ போய் பெட்டியில போட்டுட்டு வந்துடு. இங்கே சாப்பிட்டுட்டு மத்தியானமா மாணிக்கத்தை பார்த்துட்டு நீ ஊருக்கு போன. மாணிக்கம், உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்கிறாங்க, நீ பார்க்க விரும்புறியா? சொல்லு, கைதி விரும்பினாதான் நாங்க அனுமதிக்கலாம். அழகம்மா, எனக்கு ஒண்ணாகலம்மா, இங்க நான் நல்லா தான் இருக்கேன். அழகம்மா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. மாடு கண்ணு போட்டுடுச்சான்னு ஆசையா கேட்டு எழுதினிய, அது கண்ணு போட்டுடுச்சு. அந்த சீம்பால காய்ச்சி உனக்காக கொண்டாந்து, அது உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சூப்பரண்டையா சொல்லிட்டாங்கப்பா. அவரு சொல்றது சரிதாம்மா, அதெல்லாம் எனக்கு தரக்கூடாது. என்ன அதுல ஏதாவது விஷப்பொருள் கலந்துருக்கும்னு சந்தேகப்படுவாங்க. விஷமா? நான் பெத்த மகனுக்கு நான் விஷம் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேம்மா. ஆனா இப்படி தாய் மகனும் பிரிஞ்சு வாழ்ற வேதனையை விட விஷத்தை தின்னுட்டு செத்து போலான்னு யோசனை வரலாம் இல்லையா? அதனாலதான் சந்தேகப்பட முடியாத பொருள் எல்லாம் கொடுக்க ஜெயில் அதிகாரிக்கு அனுமதிக்கிறது இல்லை. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ நல்லபடியா வந்து சேர்ந்துடப்போ. கவலைப்படாதம்மா, 5 வருஷம் தானே, உன் உடம்ப நீ பத்திரமா பாரு. கவனிச்சுக்கிறப்போ, நீயும் உடம்ப பார்த்துக்க. நேரமாச்சு, எல்லாரும் போங்க. ஒரு நிமிஷம் சார். அம்மா, கோகிலாவ நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. அழாதம்மா, நீ இப்படி அழுதுட்டு போயிடா, என் மனசு இங்க நிம்மதியா இருக்க. கண்ணை தொடச்சிட்டு தைரியமா போப்ப. போறேன். புது இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது சார். மிஞ்சி தூங்கினாலும்
கெட்ட கனவுலாம் வரும் சார், சீக்கிரம் மாத்திருங்க சார். அட நம்ம பசங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நாடா குடுவா ஞாரி. உங்களை விட்டு எப்படி தனியா இருக்கிறது? எப்படி இருக்கீங்க? எல்லாம் சகிக்குமா? ஏடா மணி, வார்டன் இப்ப எப்படி நடந்துக்கிறாரு? என்ன அதே அடி அதே போலதான். தம்பி யாரு? புதுமுகம் வேலூர் ஜெயில இருந்து மாத்தலாயி வந்திருக்காரு. பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், மாத்தலாயி வந்திருக்காரா? ஜெயிலுக்கு ஜெயிலே மாறுங்க. ஒரேடியா மனசு மாறி வெளியே போகணுங்கிற ஆசையா கிடையாது? நீயே காட்டி குடுத்துட்டு இருக்க, மாட்டாம இருப்ப. அதான் தண்டனை கொடுத்து உள்ள வந்தாச்சே, நல்லா கலகலன்னு சிரிச்ச முக மாதிரியா? சிரிய அதானோ? சிரிக்க மாட்டேன்ற. இந்த பல்ல வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல் இருக்க. மூடிடு. தம்பிக்கு எந்த ஊரு? நீலகிரி. நீலகிரி குழுகுழுன்னு அங்கே இருந்து தொடச்ச என்ன கசகசா இந்த கூட்டத்துல இருந்து சாவணுமா? எத்தனை மாசம்? 6 மாசம். வீட்டுல கேக்கல உனக்கு? எனக்கு கூடதான். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பேதமே இல்ல போல் இருக்கு. இப்படியே இரு, ஏத்துவாங்க. கேட்டவா, அந்த புதுமுகம் கேக்குது ஜன்னல் ஏன் மேல வச்சிருக்காங்கன்னு. சொல்றதானே, ஆண்டவன் மேலதான் இருக்காரு, டைரக்டா அனுகிரகம் கிடைக்கும். சரிடா, நீ எதுக்காக வந்த? என்னடா கேள்வி இது? வெளியே வேலையும் கிடைக்கல, சோறும் கிடைக்கல. இங்க மணி அடிச்சா சோறு, அப்பப்ப வேலை. இதை விட வசதியான இடம் எங்கேயாவது கிடைக்குமாடா? முந்தியெல்லாம் ஜெயில ஏன் தெரியுமா பூட்டி வச்சாங்க? உள்ள இருக்கிறவ தப்பிச்சு வெளியே போயிட கூடாதுன்னு. இப்ப இயந்திரமா பூட்டி வைக்கிறாங்க. சோத்து மணி அடிச்சா எங்க வெளியே இருக்கிறவெல்லாம் உள்ள சாப்பாட்டுக்கு வந்துடுறானு பயந்துடா. சரிடா, எத்தனை மாசம்? 2 மாசம். காந்தி ஜெயந்தி வந்தா உற்ற போறாங்க. நான் போக மாட்டேப்பா. மாணிக்கத்தை கொஞ்சம் வர சொல்லணுமே. ஒரு சின்ன வேலை இருக்கு, வர சொல்லுங்களேன். மாணிக்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான், வர சொல்லு. எஸ் சார். எங்கம்மா போயிட்டா? பாவம், 6 மைல் நடந்து போனது இல்ல, நேரத்தோட போயிட்டா. இதுக்குத்தான் ஒரு சின்ன வேலை இருக்கு, மாணிக்கத்தை வர சொல்லுங்க சொல்லியா. இதெல்லாம் கொடுக்க கூடாது, சட்ட விரோதம் தெரியாதவங்கன்னு சொல்லலாம். உனக்கும் சொல்ல முடியாது. நடத்தி காணிக்கம் லேப்டாப்புக்கு நேரம் ஆயிட்டு போ. என்னமோ பெருசா கோச்சுக்கிறார். நீ போடா. நம்ம ரங்கம்மா மாணிக்கம் ஜெயில சவிக்குமா இருக்கானா? சவிக்கிறாங்க. ரஞ்சாமே, உனக்கு மூளை இருக்கா? என்னது, ஜெயில இருக்கவன போய் சௌக்கியமா இருக்கானான்னு கேக்குறிய? உன்னை ஜெயில தான் வச்சு பாக்கணும். நீ ஜெயில இருக்கணும்னா அவன் கையில 6 ரூபா கொடுக்கணும். 6 ரூபால கொடுத்தா ஒரு ஆளை தயார் பண்ணணும். சம்மதமா? ஏமாப்பிள்ளா, ஜெயிலுக்கு போயாச்சுன்னா அங்க ஒரு கவலையும் கிடையாதுரா. ரேஷன் கவலை இருக்கா? இல்ல, மணி அடிச்ச சாப்பாடு, நேரத்துல தூக்கம், தின்னு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா எத்தனை டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க தெரியுமா? ஆனா கல்யாணமானவனுக்கு தான் சொல்ல. அதாவது பொண்டாட்டிய ஒட்ட விட மாட்டாங்க. வருவாமல் இருந்தான் என்ன செய்வே? சுவாமி மையால் மிகவும் சுவாமி. வருவாமல் இருந்தான் என்ன செய்வே? சுவாமி மையால் மிகவும் தகதி.
கதைய கேக்குறியா? சொல்றப்பா சொல்றேன், இதுவரைக்கும் ஒரு பையன் என்கிட்ட கேட்டது கிடையாது, நானும் யாருகிட்டையும் சொன்னது கிடையாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சொல்றேன். என் குடிசை சின்னதா இருந்தாலும் அந்த மகாலட்சுமியே என் குடிசைக்கு குடி வந்த மாதிரி எனக்கு அழகான பொஞ்சாதி ஒருத்தி இருந்தான். கமலம் கமலம்னு பேர். அந்த சின்ன வயசுலயே குத்துயிரும் கொல உயிருமா அந்த கடவுள் என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிடுச்சு. பாலுமாக போறவன் சும்மா போயிருக்க கூடாது, தங்க இருக்கிற மாதிரி ஒரு பொன் குழந்தைய கையில கொடுத்து இந்தாடா இதை வச்சுக்கிட்டு சீரழிஞ்சு போடான்னு சொல்லிட்டு போயிட்டான். பயமாவா அந்த அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரியே அவ்வளவு அழகாவா இருப்பா. என் கண்ணிலையும் நெஞ்சிலையும் வச்சு 16 வயசு வரைக்கும் என் பொண்ண வளர்த்தேன். வணக்கம்யா. என்னப்பா சாமுண்டி, இப்பதான் வேலைக்கு போறியா? இல்லைங்க, காலையிலே வேலைக்கு போயிட்டேன், திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வேலைக்கு போறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன படையலுங்க. சாமுண்டி மகள நீ பாத்துருக்கிறயா? இல்ல. அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த வட்டாரத்திலே கிடையாது. புயல் கூடு கட்டிருக்கு, பிரிச்சு விடாதே. புரியுங்க பாம்புகளுக்கு வரணே. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணு மாதிரி இருந்தியே. ஐயோ
கண்ணே பட்டுடிச்சாமா, என் கண்ணே பட்டுடிச்சா. உன்னை இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்த அந்த பயல்களுக்கு எப்படிமா துடிச்சல் வந்துச்சு. ஐயோ ஐயோ, ஏமா நீ சாகும் போது என்னமா நினைச்ச, அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்ச, எப்பா ஓடி வந்துட்டு பயல்களை வெட்டிங்கன்னு சொல்றதுக்கு நினைச்சியாமா. இதா அதுக்கப்புறம் இந்த பாவாட கிராமணி மகன் சாமுண்டி கிராமணிக்கு கையில விலங்கு மாட்டி கொலை குத்த சாட்டி கோர்ட்ல போய் நிறுத்துறதா? எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க, என்ன உயிரோட விடாதீங்க. எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இந்த ஜெயில கொண்டுட்டு வந்து போட்டாங்க. ஐயோ, என் மாதமும் போச்சு, என் மகளும் போனாலும் கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து மாற்றலாகி இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கான். பயங்கர குற்றங்கள் செய்திருக்கான். கடுங்காவல் கைதி. சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சுண்டலி தான் உதவி பண்ணும்னு. இந்த சிங்கத்தை காப்பாத்துறதுக்காக இந்த சுண்டலி இப்ப வந்திருக்குது. நீ ஆயுள் பூராவை இருந்து கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படியாவது தச்சுட்டு போயிடு. தச்சப்பட்டிலிருந்து குழந்தை இருக்கிற கம்பி இருக்கிற ரம்பம் இந்த என்ன மாத்திரம் காட்டி கொடுத்துடாத. மறுபடியும் உள்ள போட்டுருவான். நானும் உள்ள வரவா? எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? நேத்து ஒரு கைதி உங்கூட வந்தான, தடிச்சவன். அவன் எங்க இருக்கான்? என்னது? உன்னை தப்பிச்சு போக சொல்ல நீயே அவனை பத்தி கேக்குற. கேட்டவா, அவன் எனக்கு எவ்வளவு வேண்டியவன் தெரியுமா? சில நேரம் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே காரணம் அவன் தான். எங்க போனானோ என்ன ஆனானோன்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தேன். வாசமா கிடைச்சிட்டான். முதல்ல அவன் அழிச்சிட்டு தான் நான் போகணும். எங்கவே நீ ஒழுங்க வெளியே போகமாட்ட போல் இருக்குது. அவன் எங்க இருக்கா சொல்லு. எட்டாம் நம்பர் ரூம், எட்டாம் நம்பர் ரூம். என்ன காட்டி குடுத்துறாத. அடட, நம்ம ஜெயில் செருப்புக்கு வெளியில பக்கத்துல தான் ஏன் நடக்குது நாடகம். காவாதர மேல என்ன நாடகம் இருக்குது? இரண்டைய விலாசம் பிரகலாதா நாடகம். ரொம்ப அருமையான நாடகம். இன்னைக்கு எனக்கு லைட் ஊட்டியா போச்சு. இல்லாட்டி போனா நேரம் போய் பார்த்து ரசித்து வந்துடுவேன். நல்ல பார்த்து Oh, my God.
பரமபுருஷன். சாட்சா எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிப்பனை அன்றி தங்களுடைய நாமதியானத்தை உச்சரிக்க மாட்டேன். அவரை காட்ட முடியுமா தந்தையே? அவரை யார் நாங்கள் எங்கே என்று அப்படி என் பேச்சுக்குள் இருப்பது உண்மையா இருந்தால் அல்லது இந்த தூணை காட்டு வெளியில்
முன்னாடியே வா. ஊரே தெரிஞ்ச விஷயமாச்சியா? அடிபட்டது எப்படியா இருக்கு? ரெண்டு நாள் போனா தாங்க சொல்ல முடியும். ஐயா, இந்த குடும்பத்துக்கு ஒரு துக்ககரமான செய்தியை சொல்ல போறேன். இன்னிலிருந்து ஏழாவது நாள் உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியாகும். Yeah.
இது என் கல்யாண சமாச்சாரம் வச்சே. ஏன் துக்கமான சமாச்சாரம் சொல்றீ? அம்மா எப்ப தூக்கப்பட போறிய? வர வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு. இன்னைக்கு நான் லீவ்ல போறேன். நான் திரும்பி வரும்போது உன்னை இங்க பார்க்க மாட்டேன். நீங்க என்ன பாக்காட்டி என்னையா? நான் தான் உங்களை பாப்பனே மேலிருந்து என் பொண்டு பிள்ளைகளோட. சந்தோஷம் போயிட்டு வாங்க. அதுக்கு பதில் கூட போடலையா? நான் எழுதிட்டுமா? நானா எதுவும் எழுதல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே எழுதினத்த. எழுதட்டுமா? மாணிக்கத்தை மத்தியான சாப்பாடு நேரத்தில் அவனை என்ன வீட்டில் வந்து பார்க்க செய்ய முடியும். என் விதியை நினைச்சு நான் அழலாம். நான் கைதி சார். கைதிகளுக்கு தாய்ப்பாசம் இருக்கலாமா? ஆண்டவ விட்ட வழி சார். சரி இருக்கட்டும். நீ சாப்பாச்சா? சாப்பிட்டு வரும்போது அவளுக்கு நேர மாசம். எப்ப திரும்பி கேவி கேவி அழுதா? இப்ப எனக்கு மகன் பிறந்து 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வயசு வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவன் கைப்படவே கிறுக்கி கிறுக்கி ஒரு லெட்டர் எழுதியிருந்தான் அன்புள்ள அத்தாவுக்கு. இங்க நானும் அம்மாவும் சௌக்கியம், நீ சௌக்கியமா இருக்கிறியா, நான் இங்க 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தான். நான் விடுதலை ஆகி போன உடனே என் மகன் என்ன அடையாளம் தெரியாம யாராது அப்படின்னு முழிக்க போறான். நான் தாண்டாங்க ஒப்பேன் அப்படின்னு சொல்ல போறேன். இதையெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி விழுந்து விழுந்து சிரிக்க போறா. கைதிகளை நம்ம திருத்த வேண்டியதில்ல, அவங்கிட்ட இருந்துதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்போ உங்க கைதிகள் எல்லாம் மகாத்மா அப்படித்தானே? மகாத்மாவும் கைதியா இருந்திருக்காரு. ஓஹோ, அங்க போயிட்டீங்களா? நல்லவனும் கெட்டவனும் எங்கிருந்தா இருக்கும்? நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க.
புத்தகம் படிச்சா மட்டும் போதாது, மனுஷனையும் படிக்கணும். மனுஷனை படிக்கிறதா? இந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொரு கைதிகளும் ஒவ்வொரு புத்தகம். மொத்தத்தில் சொல்ல போனா இந்த ஜெயில பெரிய லைப்ரரி. அப்படின்னா ஜெயில இருக்கிற கைதிகள் எல்லாம் குற்றவாளி இல்லையா? கத்திக்கும் துப்பாத்திக்கும் கொலையோட என்ன சம்பந்தமும்? அதேதான் அவனுக்கும். கத்திக்கும் துப்பாத்திக்கும் உயிர் இல்ல, மனுஷன் அந்த மாதிரி கருவி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜெயிலு ஒடுத்துட்டாங்க. சரி, அது சம்பந்தம் அப்புறம் பேசுவோம். எனக்கு இன்னொரு சிகரெட் வேணுமே. எங்க முகத்தை கட்டுங்க பாக்கலாம். சிகரெட் வேணுமாமே? சிகரெட்டு ஒரு நாளைக்கு அஞ்சுதான், மூணு முடிஞ்சு போச்சு. இனிமே சாயங்காலம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, நல்லா இருக்கு. குழந்தைங்க பெப்பர்மெண்ட்டுக்கா அடம் பிடிக்கிற மாதிரி. ஐயோ, அந்த பாவத்தை என் கையால செய்ய மாட்டேன். நான் என்ன லண்டன்ல சிகரெட்டா புடிச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி மாணிக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? எந்த மாணிக்கம் சார்? அள்ளிக்குள மாணிக்கம் தானே, ரொம்ப தங்கமான சார். வெரி குட் கான்டாக்ட்ல தான் ஃபைல் எல்லாம் எழுதிருக்கு. ஃபைல்ல எழுதிருக்கிறது இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில அவனை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? ரொம்ப யோக்கியமான சார். ஆமா சார், ரொம்ப நல்லவர். சில அரசியல் கைதிங்க தான் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த கிரிமினல் காலேஜ் மத்தியில இவனை மாதிரி நல்லவனை பார்த்தது இல்லை சார். அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அவன் நல்லவங்கிற அபிப்பிராயம் இல்லையா? உங்கள யாராவது ஒருத்தர் சொந்த பொறுப்புல அவன் வெளியில அனுப்ப முடியுமா? வெளியன்னா லாக்அப்ல போட்டாமலையா சார்? ஜெயிலுக்கு வெளியில சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு நீங்க ஒப்புக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காரணம் உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு, அதனால கைதி மாணிக்கத்தை என் சொந்த பொறுப்புல வெளியில அனுப்ப முடிவு செய்திருக்கேன். இதுக்கு ஆட்சேபனை நிச்சயம் உண்டு சார். உட்கார்ந்து பேசுவோம். நன்றிக்கிறோம் சார். ஜெயில இருக்கிற கைதி ஒருத்தன் வெளியில போறதுனால ஏற்படுற பாதிப்பு சூப்பரனுக்கு மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதிப்பு உண்டு சார். ஒண்ணும் ஏற்படாது, சாயங்காலம் போயிட்டு பொழுது விடுதலை வந்துடும். அதுக்கு நான் பொறுப்பு. பொறுப்பு சரி சார், பட் சட்டம் சட்டம் இடம் கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லை. அவங்க அம்மா சாக கிடக்குறதாக நானே லெட்டர் படிச்சு பார்த்தேன். அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று அவனை வெளியில அனுப்புறதுக்குள்ள அவங்க அம்மா உயிர் இருக்குமோ இருக்காரோ தெரியும். அதனால நானே என் சொந்த பொறுப்புல அவனை வெளியில அனுப்புறதா முடிவு செய்துட்டேன். இதுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியுமான்னு தான் கேட்கறேன் சார். எனக்கு பயமா இருக்கு சார், நாளைக்கு மிஸ்டர் ராமன் நாயர் புது சூப்பரண்டா பதவி ஏத்துக்க போறார். அதுக்குள்ள அவன் வந்துருவான். அவனை என் சொந்த பொறுப்பில் வெளியில் அனுப்புறதான் முடிவு பண்ணிட்டேன் சார். ஒருவேளை அவன் திரும்பி வரலன்னா? தயவு செய்து இப்படிப்பட்ட கேள்வி யாரும் என்கிட்ட கேட்காது. எல்லாருக்கும் சம்பந்தம் தானே? சீஃப் வார்டு சார், இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் லாக்கப்பில் அடைச்சிட்டு மாணிக்கத்தை மட்டும் வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க. சரி சார். மாணிக்கம், நாளையிலேருந்து நாம சாமர்த்தியம் பார்க்கவும் முடியாது. விடிய காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் அவரை தூக்கல போட்டுருவாங்க. கிராமத்துக்கு போய் உங்க அம்மா பார்த்து உன்னை என் சொந்த பொறுப்புல அனுப்ப போறேன். புறப்பட்டு போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு விடிய கொள்ள கவுத்துறோம். ஆறு மணி தான் உங்க அம்மா என்ன அவஸ்தையில் இருக்கும்? அஞ்சு மணிக்கு நீ வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அந்த டிரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு உன் டிரெஸ்ஸை போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிடும். சரிதான? சரி சார். பை.
₹300 பணம் இருக்கு எடுத்துக்கோ. பணம் வேண்டாங்க, இந்த உதவியே போதும். அம்மாவுக்கு செலவுக்கு ஏதாவது கொடுத்து வரணும். அம்மாவுக்கு உண்மை ஏற்படாது, தைரியமா போயிட்டு. கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இனிமே இந்த உலகத்துல நம்ம குடும்பமே கிடையாதுமா. நம்ம குடும்பத்தை பூண்டோட அறுத்து விட்டானுவோம்மா, பூண்டோட அறுத்து விட்டானுவளே. ஐயோ அப்பா, ஏ ஐயா, பக்கத்தரையில இருக்கிற ஐயா மாறுங்களே, யாராவது கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா, கொஞ்ச நேரம். இல்லாட்டி யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. யாராவது சாமி மேல பாட்டு பாடுங்கடா, தூக்குடு போற சாமுண்டிக்கு நல்ல கதி கிடைக்கட்டும். ஏ சயித்து பாயி, நீதான் ஒரு பாட்டு பாட. நான் முசல்மான் சாமுண்டி, உங்க சாமி பாட்டு எனக்கு தெரியாதே. அடையேண்டா பாவியலா, இங்க வந்து கூட சாதி மதம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லா சாதியும் ஒண்ணுதான், பாடுப்பா. அல்லாவில் தயவாலே நல்லதெல்லாம் கூடி வரும், அல்லலெல்லாம் அலை போலே நில்லாமல் ஓடிவிடும். அல்லாவின் தயவாலே நல்லதெல்லாம் கூடி வரும், அல்லலெல்லாம் அலை போலே நில்லாமல் ஓடிவிடும். சையத்து நீ நல்லா நல்லா சாமுண்டி, சாமுண்டி நீ ஒரு பாட்டு பாடுறியா? பாட்டா பாடுற? நான் பாட்டு பாடுறேன், நீங்க எல்லாரும் பின்னால வாங்கி பாடுறீங்களா? பாடுறேன். பொறப்பதும் போறதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை. பறப்பதும் பாய்வதும் வேட்கை, பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை. பொறப்பதும் போறதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை. பறப்பதும் பாய்வதும் வேட்கை, பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை. பொறப்பதும் போறதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை. பறப்பதும் பாய்வதும் வேட்கை, பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை. தாயணிந்து மகிழ்ந்ததுவும் ஒரு கயிறு, என்னை தாலாட்ட வந்ததுவும் ஒரு கயிறு. தாயணிந்து மகிழ்ந்ததுவும் ஒரு கயிறு, என்னை தாலாட்ட வந்ததுவும் ஒரு கயிறு. என்னை பனை ஏறிடவும் ஒரு கயிறு, இங்கு தூக்கிலிட வருவதுவும் ஒரு கயிறு. என்னை பனை ஏறிடவும் ஒரு கயிறு, இங்கு தூக்கிலிட வருவதுவும் ஒரு கயிறு. பொறப்பதும் போறதும் இயற்கை, சில புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை. பறப்பதும் பாய்வதும் வேட்கை, பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை. ஏறாத மரங்களே இல்லை ஐயா, எனக்கு எதிர் வரும் பூக்கு மரம் துரும்பே ஐயா. ஏறாத மரங்களே இல்லை ஐயா, எனக்கு எதிர் வரும் தூக்கு மரம் துரும்பே ஐயா.
மாறாத தீர்ப்பு அவன் தீர்ப்பே ஐயா, அதை மாற்ற வேறு நீதி உண்டோ சொல்லுங்க ஐயா. மாறாத தீர்ப்பு அவன் தீர்ப்பே ஐயா, அதை மாற்ற வேறு நீதி உண்டோ சொல்லுங்க ஐயா. மாணிக்கத்தோட அம்மா நிலைமை என்னாச்சோன்னு கவலையா இருக்கு. புள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எழுந்து உட்கார்ந்துக்க மாட்டாளா? ஆமா, அன்னைக்கு மாணிக்கத்தோட அம்மா சீம்பால் குணந்தாளே, அதை அவனுக்கு கொடுக்க கூடாது, சட்ட விரோதம் சொன்னீங்களே. இன்னைக்கு நீங்க அவனை வெளியே அனுப்புனது மட்டும் சரியான காரியமா? சரியான காரியம்தான். இட்ஸ் a matter of time. அதாவது நேரத்தை பொறுத்தது. எந்த சட்டமும் தர்மத்துக்கு புறம்பானதில்ல. நான் செய்தது மனித தர்மம். எல்லாம் சரிதான். நான் சும்மா பேச்சுக்கு கேக்குறேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள மாணிக்கம் வரலன்னா? அலபோ, இத்தனை வருஷமாகி உனக்கு புரியலையே, இந்த கைதிகளை தடுத்து நிறுத்துறதுக்கு நாலு சுவர் போதுமா? அப்படி அவங்க தப்பி ஓட நினைச்சா நாங்க வெளியில வேலைக்கு அனுப்புற போதே போயிடலாமே. அப்படி போறதில்ல, போக முடியாது. போயிட்டா திரும்பி இங்கதான் வரணும். அது புரியுதுல்ல? நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. இருந்தாலும் விடிஞ்சி மாணிக்கத்தை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி. அவன் கரெக்டா காலையில 5 மணிக்கு இங்க வந்து நிக்க போற பாருங்க. நீ ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கன்னு கோவில எடுத்து சரதாசி பார்த்து போய் பார்த்துட்டு வாடன அவரு தான் அனுப்பிச்சேன். கூட 15 ரூபாய் கொடுத்துருக்காருமா? நமக்கு எதுக்குடா பணம்? தெய்வம் மாதிரி அந்த ஐயா அன்பு ஒண்ணே போதும். அவர் இருக்கிற திசை நோக்கி ஏமா, இப்ப யாரு உனக்கு கவனிச்சுக்கிறாங்க? நம்ம கோட்டிலா தான் கவனிச்சுக்கிறோம் மாணிக்க. உன்னை பிரிஞ்ச வருத்தத்தினால நான் கூட அவன் மேல கோபப்பட்டேன். நீ சென்னையிலிருந்து வந்தது அங்க அப்பா காலி மேல விழுந்தாவது உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நான் கண்ணு கண்டுகிட்டு இருக்கிறேன். இப்போ விடியதுக்குள்ள திரும்பி போயிட்டேன். இப்பவே மணி 12 மேல இருக்கும். திரும்பி போகணுமா? நான் விடுதலையாய் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அம்மாவை போய் பாத்துட்டு வாழ்னே சூப்பர் நிலைய ஆரம்பிச்சேன். விடிய கால 5 மணிக்குள்ள நான் திரும்பி போயிட்டேன். மாணிக்கா, நீ சாப்பிட்டியாப்பா? கோட்டில சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்க. என் கையால குடிக்கிறேன். எனக்கு உடம்பு சரியா போச்சு. நான் இப்பவே எழுந்து நடத்தேன். சிரமப்படாதம்மா.
ஐயா போலாங்களா? சவுந்தி, இந்த ஜெயிலேயே என் நிர்வாகத்தின் கடைசி நாள். இந்த கடைசி நாளையில இப்படி ஒரு துயரமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு, அர்த்தமா இருக்கு. ஐயா, உங்க நிர்வாகத்தின் கடைசி நாளே என்னுடைய கடைசி நாளாகவும் இருக்கேன்னு நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுங்களா? ரொம்ப பெருமைப்படுறேன். வருத்தப்படாது. ஐயா என்ன கொஞ்சம் பாருங்களே. ஐயா அந்த லைட்டை கொஞ்சம் போடுங்க. ஐயா நான் போறேன், ஐயா நான் போறேன். எல்லாரும் நல்லபடியா நடந்துகிட்டு சீக்கிரமா வெளியே போய் குறிஞ்சாதி புயலோட சுகமா இருக்கு. ஐயா சுகமா இருக்கு, நான் போறேன். ஏன் ஐயா அழுவுறீங்க? நான் தூக்கு மேடைக்கு போறேன், சிவகாமி கிட்ட போறேன். சிவகாமி போட்டு ஐயா போறேன். உனக்கு தெரியாம ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு உன்னை திருடி வச்சிருக்கேன். எனக்கு தெரியுமே. தெரியுமா? அப்போ எனக்கு இது வேண்டாம். பரவாயில்ல, இதுவும் புடிங்க. என்ன ரொம்ப தாராளமா இருக்கு பாத்தியா? கைதி தலைமறைவு இங்க இல்ல, வேற ஏதோ ஊர்ல. மாளிகத்தை பத்தி என்னமோ சொன்னீங்க. அவன் விடிய காலம்பரம் வந்து அவனுடைய டிரெஸ் எடுத்து போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டான். ஆமா, அவன் போட்டுட்டு போன என்னுடைய வேட்டி சட்டையெல்லாம் இங்க எங்கேயாவது வச்சிருப்பான்.
அங்க மாணிக்கம் இருப்பா, அவங்க அம்மா உடம்பு எப்படி இருக்கு கேட்டா? வேண்டாம், நீ அவனை வர சொல்லு, நானே கேட்டேன். ஏன்பா ஏன்னு கேற? மாணிக்கத்து மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, உனக்கு இருக்கு, ஆனா அதை விட என் மேல உனக்கு அதிகமான அன்பு இருக்கு. புது சூப்பரண்டையா வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளயாவது நான் ஜெயிலுக்கு போய் சேரணும். நம்ம சூப்பரண்டையா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நான் வர்றேம்மா. கோகிலா, நான் வரட்டுமா? சார், நான் அன்னைக்கே சொன்னேன் சார், அவனை வெளியே அனுப்புனா அவன் திரும்பி வரமாட்டான். சார், நீங்க அவனை வெளியே அனுப்பலாம்னு யோசனை கேட்டப்பவே இப்படி நடக்கும்னு நினைச்சேன். சார், ஜெயில இருக்கிற ஒருத்தனை வெளியே அனுப்பி அவன் வராம போயிட்டானா அது சாரம் மட்டும் பாதிக்கா சார். இங்க வேலை பார்க்கிற ஜெயிலர்கள், டெப்டி ஜெயிலர்கள், சீஃப் வார்டர், ஹெட் வார்டர் உட்பட ஒவ்வொருத்தரையும் பாதிக்க சார். புதுசா சூப்பரண்டா வரப்போற ராம் நாயரை பத்தி நாங்க உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை சார். அவர் எங்க எல்லாரும் என்ன செய்வார்னு நினைச்சா எங்க நெஞ்செல்லாம் பதறது சார். அவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானே சார். கைதிகளுக்கே கருணை காட்டக்கூடாது. ஏன் எல்லாரும் பதட்டப்படணும்? மாணிக்கம் வந்துடும். ஹலோ, ஏ சூப்பரன் வீடுதான். மிஸ்டர் ராமநாயர் போன் பேசுறார் சார். என்னன்னு கேளுங்களேன். ஹலோ, குட் மார்னிங் சார். டெப்டி ஜெயில சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார். எஸ் சார், இருக்காரு சார். சார், எல்லாம் ரெடி சார். ஓகே, கரெக்ட் சார், கரெக்ட் சார். 9 மணிக்கு வந்துருக்கீங்க சார். ஓகே சார், ஓகே. சார், மிஸ்டர் ராமநாயர் டிராவல்ஸ் பங்களாவுக்கு வந்துட்டார் சார். அங்கேருந்து போன் பேசுறாரு. கரெக்டா 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு சார். வரட்டுமே சார். இல்லைன்னா ஒன்று செய்யலாம் சார். மாணிக்கம் காலையில் சூப்பரண்ட் வீட்டுக்கு வேலைக்கு வந்துவேன், தப்பி ஓடிட்டான்னு ரிப்போர்ட் கொடுத்துடலாம் சார். சிலே, நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லு. அது நிரூபிக்க என்னால் முடியும். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் கூட நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். பாவம், அனாவசியமாக நீங்கள்லாம் பாதிக்கப்படுவீங்களேன்னு பார்க்குறேன். ஏன் பதஷ்டப்படுறீங்க? அவன் நிச்சயமாக வந்துடும் சார். மன்னிக்கணும், மணி 8:10 ஆகுது. 8 மணிக்குள்ள மாணிக்க வரலன்னா நாங்க ரிப்போர்ட் பண்ற பேர் வேற வழியே இல்லை சார். சுந்தரமூர்த்தி வந்துருவாங்க. மாணிக்கம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். அதனாலதான் என்னுடைய பொறுப்பில் அவனை வெளியே அனுப்பியிருக்கேன். அவன் தாயாருக்கு அவன் நிச்சயமா வந்துடும்.
சுந்தரமூர்த்தி, நீங்க ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேட போகுது, அவன் இன்னொரு பக்கமா வந்து நம்ம எல்லார் முகத்திலையும் கறிய பூச போறான். எங்களுக்கு வேற வழியே இல்ல சார். நீங்க எல்லாரும் உங்க கடமைகளை செய்யலாம். கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராமன் நாயர். தேங்க்யூ சார். வயசுலையும் அனுபவத்திலையும் ரொம்ப பெரியவரான நீங்க இருந்த பதவிக்கு எல்லாத்திலையும் சிறியவரான நான் வந்திருக்கிறேன். நிர்வாகத்துல எனக்கு தெரியாத உண்மைகளை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கும்படியா கேட்டுக்கிறேன். நிச்சயமா. இருந்தாலும் உங்களுக்கு புரியாத அனுபவத்தை நான் என்ன சொல்லி கொடுத்துட போறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். முறப்படி எல்லா கைதிகளும் சரியா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நான் சார்ஜ் எடுத்துக்கலாம். இல்ல பார்க்கலாமே. மாணிக்கம் இல்லைங்கிறது புது சூப்பரண்டுக்கு தெரியுமா? சும்மாறா, இப்ப அந்த ஆளு ஒவ்வொரு தரையாக எண்ணிக்கிட்டு வர போறாரு. மாணிக்க இல்லைன்னு உடனே இங்க ஒரு பெரிய ரகளையும் நடக்க போறோம். ஏன் சார்? மாணிக்கன்னு ஒரு கைதி விடுதலை ஆயிட்டானா? விடுதலை ஆகல. அவனை நான் சொந்த பொறுப்புல வெளியில அனுப்பிச்சிருக்கேன். அவன் வந்துடுவான். எண்ணிக்கையில் ஒரு கைதி குறைவா இருக்கும் போது நான் எப்படி சார் சார்ஜ் எடுக்கிறது? முழுசா நான் உங்கள்கிட்ட பொறுப்பு பிடிக்கிறதுக்குள்ள மாணிக்கம் வந்துடும். பேசாதே சார். இருந்தாலும் சட்டம், மிஸ்டர் ராமநாயர், சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். இந்த விஷயமா மேல் அதிகாரிகளுக்கு நேத்தே போஸ்டே தெரியப்படுத்து. அதனுடைய காப்பியை உங்களுக்காக வச்சிருக்கிறேன். இதோ இனிமே மாணிக்க விஷயமா நீங்க கவலைப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சார், ஒரு கைதியை நம்பி நீங்க அனுப்பிட்டீங்க. நீங்க மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தின லெட்டருடைய காப்பி மாத்திரம் போடாது, அவங்க ரிப்ளையும் எனக்கு தேவை. அது வரைக்கும் கண்டிப்பா நான் சார்ஜ் எடுத்துக்க முடியாது. ராமநாயர், நான் என் சொந்த பொறுப்புல வெளியில் அனுப்பிச்ச கைதி மாணிக்கம் இதோ வந்துட்டேன். நீங்க சார்ஜ் எடுத்துக்கலாம்ல? யா சார். மாணிக்கம் கேளுங்க, அதான் வந்துட்டியே. என்ன மன்னிச்சிருக்கு சார், இன்னும் கொஞ்சம் தாமதமா. ஒரு கைதியை நம்பி வெளியில் அனுப்பலாமான்னு எல்லாரும் கேட்டீங்க. கைதியும் மனுஷன்தான், அவங்கிட்டையும் மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி செய்தேன். நான் செய்தது சட்டப்படி குற்றமா இருந்தா இந்த குற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. மடிக்கம், உன் தண்டனை காலம் முடிஞ்சு நல்லபடியா விடுதலையாக்கலாம். நான் வரேன். மிஸ்டர் ராமன் நாயர், இந்த ஜெயிலில் இருக்கிற என்னுடைய 500 குழந்தைகளை உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போறேன். சார், நீங்க அதிகாரி மட்டுமல்ல, குற்றவாளிகளை குழந்தைகளாக்கி அந்த குழந்தைகளை அன்பு சிறைக்குள்ள வச்சு காக்கிற காவல்தை.